பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு என்ற எண்ணை விரிவாக்கி எழுதவும் எண்களை கண்காணிக்க வண்ணங்களை கொடுத்து மீண்டும் எழுதுகிறேன் எனவே நம்மிடம் பதினான்காயிரம் உள்ளது அதை கொஞ்சம் பெரிதாக எழுதலாம் பதினான்காயிரத்து தொன்னூற்றி ஏழு நீளம் ஏற்கனவே விட்டதால் மஞ்சளை உபயோகிக்கலாம் பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழு என்ற எண்ணை விரிவாக எழுதலாம் எனவே ஒவ்வொரு இலக்கமும் எந்த இடமதிப்பில் இருக்கின்றன என்பதை சிந்திக்கவும் இங்கிருக்கும் இந்த ஏழு ஒன்றாம் இடத்தில் உள்ளது இந்த ஒன்பது பத்தாம் இடத்தில் உள்ளது இது குறிப்பாக ஒன்பது பத்துகள் ஆகும் இது குறிப்பாக ஏழு ஒன்றுகள் ஆகும் நூறாம் இடத்தில் உள்ளது ஆயிரமாவது இடத்தில் உள்ளது இது குறிப்பாக நான்காயிரம் என்பதாகும் எனவே இது ஆயிரமாவது இடத்தில் உள்ளது மேலும் இந்த ஒன்று பத்தாயிரமாவது இடத்தில் உள்ளது மேலும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு இடம் இடது பக்கம் நகரும் பொழுது பத்தால் பெருக்குகிறோம் ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் நூறாம் இடம் ஆயிரமாவது இடம் பத்தாயிரமாவது இடம் இப்பொழுது அது என்னவென்று காண்போம் நான் அம்புக்குறிகளை வைத்து விளக்குகிறேன் இங்கு எனது அம்புக்குறிகள் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் நான் செய்ய வேண்டும் இதை மறுமுனையிலிருந்து தொடங்கலாம் இந்த ஏழு எதை குறிக்கிறது என்பதுடன் நான் துவங்குகிறேன் இந்த ஏழு என்பது ஏழு ஒன்றுகளை குறிக்கிறது இதனை வேறு விதமாக பார்த்தால் ஏழு தடவை ஒன்று என்றும் சொல்லலாம் இப்பொழுது ஒன்பதை காண்போம் அம்புக்குறிகள் ஒன்றுடன் ஒன்று குறுக்கிடாமல் இருக்கவே வலது பக்கத்திலிருந்து நான் செய்கிறேன் ஒன்பது தெளிவான பத்துகள் உங்களிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் உங்களிடம் பத்து பிளஸ் பத்து பிளஸ் பத்து இவ்வாறு ஒன்பது முறை செய்யவும் இதைத்தான் ஒன்பது முறை பத்து என்பதை குறிக்கிறது ஒன்பது பத்துகள் என்பதும் ஒன்பது தடவை பத்து என்பதும் ஒன்றுதான் இதை வெவ்வேறு வழியிலும் நீங்கள் பார்க்கலாம் அல்லது பத்துகள் தடவை பத்து அல்லது தொண்ணூறு அடுத்தது நம்மிடம் எட்டு உள்ளது இந்த எட்டை நாம் நூறாம் இடத்தில் பார்க்கிறோம் இது குறிப்பது எட்டு நூறுகள் இதனை வேறு விதமாக நீங்கள் பார்த்தால் அது எட்டு தடவை நூறு நூறு தடவை எட்டு அல்லது எண்ணூறு அந்த எட்டு குறிப்பது எட்டு நூறுகள் எண்ணூறு இப்பொழுது அந்த நான்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் இது ஆயிரமாவது இடத்தை குறிக்கிறது இது நான்கு ஆயிரங்களை குறிக்கிறது நான்கு தடவை ஆயிரம் என்பதும் ஒன்றுதான் இதுவே நான்கு ஆகும் நான்காயிரம் என்பது நான்கு ஆயிரங்கள் ஆகும் இதை கூட்டுங்கள் மேலும் இறுதியாக நம்மிடம் இந்த ஒன்று உள்ளது இது பத்தாயிரமாவது இடத்தில் அமர்ந்துள்ளது எனவே இது ஒரு பத்தாயிரத்தை குறிக்கிறது இந்த ஒன்று அது ஒரு பத்தாயிரம் இதனை விளையாட பயன்படுத்தும் காயின் போல நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு காயின் பத்தாயிரத்தை குறிக்கிறது இதை நீல நேரத்தில் எழுதி உங்களுக்கு விளக்குகிறேன் ஒரு பத்தாயிரம் என்பது ஒரு தடவை பத்தாயிரம் அதுவே பத்தாயிரம் ஆகும் எனவே நம்மை பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழை விரிவாக எழுத சொன்னால் அதனை இந்த எண்களின் கூட்டுத் தொகையாக எழுதலாம் இந்த ஒரு தடவை ஏழு என்பது ஏழு எனவே பதினான்காயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஏழு என்பது பத்தாயிரம் ப்ளஸ் நான்காயிரம் இது எட்டு நூறுகள் ப்ளஸ் எண்ணூறு இது ஒன்பது பத்துகள் ப்ளஸ் தொன்னூறு ப்ளஸ் ஏழு ஆக இதனை விரிவான முறையாக கொள்ளலாம் அல்லது இவ்வாறும் கூறலாம் ஒரு தடவை பத்தாயிரம் விரிவாக்கத்தை பற்றிய மக்களின் கருத்தை பொறுத்து பிளஸ் நான்கு தடவை ஆயிரம் பிளஸ் எட்டு தடவை நூறு பிளஸ் ஒன்பது தடவை பத்து வலது பக்கம் சிறிது செல்வோம் பிளஸ் ஏழு தடவை ஒன்று இதில் ஏதாவது ஒன்றை விரிவான முறையின்றி எடுத்துக்கொள்ளலாம்